அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டால், TNJFU தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா பெஸ்டரிஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணவங்கள ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸு இல்லை கோர்ஸ் வைஸோ இல்லைன்னா மற்ற ரீசனாக என்ன ரீசன் சொல்லி நிறைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பற்றின விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டினே ஆன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அந்த அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சிக்க முடியும். இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன், TNAU-ல ரிஜெக்டட் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு என்ன இப்போ சொல்லியிருந்தாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் நம்ம சொன்ன ரீசன், அவங்க ரிஜெக்ட் பண்ண ரீசன் வந்து தப்பு, ஸ்டூடெண்ட் சைடு ரைட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி அதுக்கெலாம் டேட் டைம் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதே போல் இப்போ TNJFU-க்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த என்ன லிஸ்ட்னு சொன்னால் ரிஜெக்டட் லிஸ்ட் கீழே இதில் பாருங்களேன், மெனுவில் தெரியுது இருக்குது. யாராக இருக்கலாம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது BFSC, BTEC, பயோடெக் அண்ட் BBA, FEA. அதில் பார்த்தீங்கன்னா எரட்டா ஜே ரிஜெக்டடு டியூ டு ஏஜ் அண்ட் இன்எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ். இது யாரானு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பிடெக்லேயே ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக்கு அந்த எனர்ஜி இன்ஜினியரிங் அந்த ஒன்று இருக்குது, அப்புறம் பிடெக்கு ஃபுட் டெக்னாலஜி, இதுக்கும் வந்து ரிஜெக்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பிரச்சனை என்னென்னா ஏஜ் லிமிட்டாக, அது ஒரு ரீசனு. அடுத்து BFSC-லேயே செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் ரிஜெக்டட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மூணு ரிஜெக்டட் இருக்குது, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி போகிறேங்க. நான் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் மட்டும் கிளிக் பண்ணி என்ன இஷ்யூ இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மற்றவங்களாம் அதை பற்றி செக் பண்ணுங்கள், எந்தெந்த கேட்டகரிங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங்கு, BFSC செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்ளை பண்ணுவாங்க. இன்எலிஜிபிள், எதனால் இன்எலிஜிபிள் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் அவங்க ரெக்குயர்மெண்ட் ஒன்று வந்திருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ஒன்றா இருந்திருக்கும், நான் படித்தது வேறையாக இருந்திருக்கும், அதனால் இன்எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர், 2, 4, 5 பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 5 பேர் இன்எலிஜிபிள். அப்போ இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கான ப்ரொவிஷனிங் எதுவும் கொடுக்கல. சப்போஸ் நீங்கள் இஷ்யூஸ் இருந்தால் எனக்கு ஹெல்ப் டெஸ்க்கு, அட்மிஷன் ஹெல்ப் டெஸ்க்கு ஒரு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வித் ப்ரூஃபோட. அது ரொம்ப முக்கியம், ப்ரூஃப் இல்லாமல் பேசக்கூடாது. இதே போல் தான் மற்ற லிஸ்ட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து BBA, FEA அதை கொடுப்போம், ரிஜெக்டட் டியூ டு ஏஜ். அந்த ஏஜ் எதனால் அப்படின்னு சொன்னால், நான் 1 வயசு சீனியராக இருக்கணும். இந்த பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க, இன்எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஏஜ் லிமிட்டு, இதுதான் காரணம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி பாருங்கள். இதே போல் தான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும். இதை மறக்காமல் செஞ்சுட்டு உங்களுக்கு எதுவும், நீங்கள் இப்போ உங்கள் சைடில் கரெக்டு, அதாவது ஸ்டூடெண்ட் சைடு கரெக்ட் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இமீடியட்டாக உங்களுக்கு TNJFU ஹெல்ப் டெஸ்க்கு இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதில் முக்கியமான தகவல் என்னென்னா, இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கறதுனால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.